Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு தான் ரெண்டு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துட்டு ஸ்ட்ராங் கம் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒட்டுங்க. ஃபெவிகால் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல ஃபெவிகால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒட்டுறதுக்காக வெயிட் ஏதாவது மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று 5-6 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஒட்டுங்க. ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் நம்ம பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறோம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு நம்ம 5-6 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி இதில் ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டுக்கு வந்து பின்னாடி நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்காக. இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட வச்சு பண்ணலாம். இந்த மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணுங்கள். கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் நான். ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி வச்சோம் இல்லைங்களா, செஞ்சோம் இல்லைங்களா, அது நிற்கிறதுக்காக இப்போ இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டுறோம். ரெண்டு நான் ஒட்டுறேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் ஒன்று கூட ஒட்டினாலே போதும். நான் கொஞ்சம் நாளாக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால இன்னொரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறேன். அதில் ஒட்டியாச்சு. இப்போது பாருங்கள், இந்த இதுக்காக தான் நம்ம 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் அங்கே ஒட்டணும். கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இதுதான் ஸ்ட்ராங் கம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தெர்மோகோல் பால்ஸ் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஸ்டாண்ட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஐடியா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் நம்ம சின்னதாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு நான் காமிக்கிற மாதிரியே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிக்கலாம். நமக்கு இப்படியே வச்சா ஃபோட்டோ வந்து நம்ம இன்செர்ட் பண்ண முடியாது. அதுக்காக இன்னும் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணுறவங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இது மேலே ஒட்டும்போது ரெண்டு ஸ்டிக்குக்கும் நடுவில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த கிளிட்டர் ஷீட் ஒட்ட போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் போதும். அந்த சைஸில் 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டணும். இதுக்கு நீங்கள் எந்த கம் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒட்டும்போது இன்னும் கொஞ்சமே அழகாக தெரிஞ்சுது எனக்கு, நார்மலாக அப்படியே விட்றதை விட. கலரும் நல்லா டார்க் கலராக நான் அடிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு தெர்மோகோல் பால்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். சேம் கலர் தான் எடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி 4 சைடும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே ரொம்ப ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணலை, நான் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். சும்மா இன்னும் கொஞ்சம் இதை அழகாக காமிக்கிறதுக்காக நான் தெர்மோகோல் பால்ஸ்லாம் உள்ளே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணும்போது டபுள் சைட் டேப் 4 சைடும் போட்டு ஃபோட்டோ உள்ளே இன்செர்ட் பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.